அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு தாம்பத்தியமே தகராறு. ஒரு திருமண வாழ்க்கையில் நிறையா பேருக்கு டிஸ்பியூட், கருத்து வேறுபாடு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் தாம்பத்தியம் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிடலாம். என்னதான் சொத்து பத்து, காரு, பங்களா, வீடு, வசதி எல்லா சலுகைகளும் இருந்து தாம்பத்தியம் பாதிக்கப்பட்டால் அத்தனை சுகங்கள் அவங்க பெற்றிருந்தும் அதுக்கு என்ன அர்த்தமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக தேவை தாம்பத்தியம். திருமண வாழ்வில் திருமண வாழ்வுடைய பந்தத்தை நீட்டிப்பது, இனிக்கச் செய்வது தாம்பத்தியம் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான். இதில் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதில் திருப்தி இல்லை என்றால், அதில் ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லை என்றால், வாழ்க்கை தரம் எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் காசு பணம் வந்து இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போது ஒரு மனிதனுக்கு காரு, பங்களா, வீடு, வசதி எல்லாமே இருக்கான்னு பார்க்குற காட்டிலும் திருமணத்துக்கு அப்புறம் தாம்பத்திய கொடுப்பனை இருக்கா இல்லையான்னு முதல் பார்க்கணும். யாரும் இப்போ அந்தளவுக்கு சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன் இதை சொல்கிறோம்னா, காசு பணம் இல்லைன்னா கூட ஒரு காலத்தில் சம்பாரிச்சிடலாம். தாம்பத்திய சுகம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை பரிபூர்ணமும் அடையாது அப்படிங்கிற விஷயத்தை முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ நியூஸ் பேப்பரில் டிவிலெலாம் பார்க்குறோம் நாட்டு நடப்பு எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சூழல்களுக்கு காரணம் அவங்க சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள் தான். அப்போது ஒவ்வொரு மனிதனுமே இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கருத வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இது பொதுவான பதிவு தான், இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பதிவு. இது பொது பதிவாக இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில வேறுபாடுகள் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதனால் பொதுவான பதிவுகளை பொதுவாக கேளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பொருத்தி பார்த்து ஆதங்கமோ ஆத்திரமோ அடையாதீர்கள். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் என்பது வெவ்வேறு பலன்களை ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நிச்சயம் கொடுக்கும். இது உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது, பொதுவான பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளவும். தாம்பத்தியம் அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில் 12 இடம், அயன சயன போகத்தை குறிப்பது 12 இடம். யாருக்காவது இந்த 12 இடம் திதிசூன்யமாகவோ, 12 இடத்தில் ஒரு நீச கிரகமோ, 12 அதிபதி நீசமாகவோ, 12 அதிபதி அஸ்தங்கமாகவோ, 12 அதிபதி வக்ரமாகவோ இப்படி இருந்தாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைக்குரிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு திதிசூன்யம், 12 திதிசூன்யம் ஆச்சுனாலே அந்த பாவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகர் பெறுவதில் தடை இருக்குது. 12 பாவத்தில் நீச கிரகம் இருக்கக்கூடாது, 12 பாவத்தில் வக்ர கிரகம் இருக்கக்கூடாது, 12 பாவத்தில் அஸ்தங்க கிரகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அப்போ 12 அதிபதி ஆட்சியாக உச்சமாகவோ நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே தாம்பத்திய சுகம் அப்படி கிடைக்கும். இது தாம்பத்திய சுகம்னு பெதுவாக எடுத்துக்கிட்டாலும் இதில் விரயஸ்தானமும் இருக்குது. விரயம் அப்படிங்கிறது சுப விரயமா அசுப விரயமானும் பார்க்கணும். அப்போ 12 குடையவன் கெடாமல் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் 3 அதிபதி, 7 அதிபதி, 11 அதிபதி இவர்களும் கெட்டுவிட்டால் ஒரு ஜாதகத்தில் தாம்பத்திய சுகம் என்பது ஜாதகருக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 3 அதிபதி, 7 அதிபதி, 11 அதிபதி இவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இருந்தால் சூப்பரான தாம்பத்திய உறவு திருமணத்துக்கு அப்புறம் இருக்கும். இவர்களும் கெட்டுப்போய் 12 இடமும் கெட்டுப்போச்சுன்னா நிச்சயமாக தாம்பத்திய வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறிதான். இவை அனைத்தும் பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.